இந்த உலக சுற்றுவாளி பெண்ணா ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இந்த படம் வந்து அவ்வளோ வந்து ஒரு பெரிய சூப்பர் நடிச்சு, அதாவது டைரக்ஷன் வந்து நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போல் வந்து காட்சிகள்லாம் நேர்த்தி எடுத்து சண்டை காட்சிகள்லேருந்து எல்லா காட்சிகளும் பிரமாதமாகி படம் வந்து 72-73 இதே டேட்டில் வெளிவந்தது. அசோகன் வந்து நம்பியார் ஏவிட்டு அதை எப்படியாவது ஏற்றுமான வர்றத, அப்போ நம்பியார் புத்தர் அடிச்சு போட்டுட்டு புத்தர் வேஷத்தில் இருப்பார். தலைவர் வந்து அவர் கேட்பார், அவர் இந்த மாதிரி வந்து முருகனுடைய தம்பி நானும் வந்திருக்கேன், அதை குறிப்பு தெரியல, அதுக்கு தெரியுமேனு சொல்லிட்டு இந்த இடம் அந்த இடம் ஒரு மூணு இடம் அது என்ன சிக்காகோ இமாக்கோன்னு ஒரு நாலு ஜப்பானீஸ் பாஷை இருக்கும் அந்த பாஷையில் சொல்கிறோன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார், அதை அந்த மூணு இடத்தையுமே வந்து இது பண்ணிவிட்டு அதை பெட்டி எடுத்துருவார். பெட்டி எடுத்து நம்பியாரோட எக்ஸ்பிரஷன் இருக்கும், உடனே பார்த்துட்டு அதை திரையை விளக்கிட்டு இப்போ தலைவரை வந்து போய் அடிக்கும்போது தலை சொல், புனிதமான புத்தர் இடத்துலேருந்து நீங்களாக செஞ்சீங்க, நான் புத்தருடைய இது கிடையாது, சிஷியம் கிடையாது, இந்த பெட்டி எடுதாக வந்தேன். அப்போ சொல்லிட்டு என்ன பண்ணுவார், 7 அடி அடிப்பார், 7 அடி, 4 அடி வந்து கையில் அடிப்பார், 3 வந்து உத வாங்கிடுவார், தலை வாங்கிட்டு அப்படியே வெளியில் கூப்பிட்டு வருவார். நம்பியாரை வெளியில் கூப்பிட்டு வந்துட்டு வெளியில் வந்தோன்னா சொல்வார், அது புத்தருனுடைய புனிதமான இடம், அந்த இடத்துல நீங்கள் கொடுக்குறத நான் வாங்கிக்கினேன், இப்போ நான் கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கிறேன், நான் கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கிங்க, அப்படிதான் இப்போ அண்ணா திமுகவும் நான் கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பார்ப்பார், சொல்லிட்டு சொல்லிட்டு அடிப்பார். அப்போ இந்த சிசர் கட்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, அப்போ நம்பியார காலில் வந்து போட்டு சிசர் கட் பண்ணுவார், சிசர் கட் பண்ணுன்றது அந்த ஸ்டைல் இருக்க அந்த மாதிரி ஸ்டைல் வந்து. ஸோ என்றைக்கும் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னாக்கா நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். என்றைக்கும் இரு என்ன சொல்லுது, நான் சொல்கிறது எங்கள் சூப்பர் ஸ்டார் சொல்கிறேன், தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் சொல்கிறேன், இல்லை இல்லை தமிழ்நாட்டுக்கே சூப்பர் ஸ்டார் தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாடுல உலகமும் சூப்பர் ஸ்டார் தான். அதில் அவரோட ட்ரெஸ் சென்ஸ்லாம் வந்து இன்றைக்கும் ரோல் மாடல், நீங்கள் போட்டுருக்கீங்களே டார்க் செட்டை, இல்லை அந்த காலத்துலேயே போட்டுறவர், இப்போ தான் டார்க் செட் போடுறீங்க நீங்கள், அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு வந்து அந்த ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்டில் வந்து முடிச்சுட்டு அது ஒரு காட்சி அது இல்லையா, சிசர் கட்லாம் பண்ணுவார், அதுக்கப்புறம் அடிப்பார், எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்டும் நல்லாயிருக்கும். இப்போ டிஜிட்டல் உலகத்தில் இருந்தார்னா தலைவர் மாதிரி அடிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ டிஜிட்டல் இல்லாத காலத்துலேயே சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவார். ஒரு மல்டி திறமை தலைவரை பொறுத்தவரை, எடிட்டிங்லேருந்து டைரக்ஷன்லேருந்து அதே போல் ஃபைட்டிங் எல்லாத்தையும் கான்சன்ட் பண்ணுறது. பாட்டிலேருந்து டைம் பீஸை வந்து அசோகன் வந்து என்ன பண்ணுவார், புடுங்கிறதுக்காக தலைவர்கிட்ட இருந்து நாயகளை வந்து கொண்டு மனோகர் வருவார், யார் நடிகர் மனோகர் வருவார். வரும்போது பெரிய நாய்ங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நாயை விட்டு அவர் சொல்லுவார், மனோகர் இந்த நாயினுடைய ஒரு சாமர்த்தியம் தெரியுமான்னு கேட்பார். அவர் சொல்லுவார், 10 பைல்வானுக்கு இந்த நாய் சாமர், ஒரு நாய் இந்த 10 பைல்வானுக்கு சாமர்ன்னு வரும். அப்போ தலைவர் என்ன பண்ணார், பின்னாடி போய் அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ பேக்ரவுண்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு, அது பார்த்தது யாருக்குமே தெரியாது, அவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருவார், பார்த்துட்டு சொல்லுவார். அப்போ தலைவர் சொல்லுவார், அடிப்பட்ட நாயங்கள்லாம் வந்து வேற ஒருத்தர் காலில் போய் உள்ள நாயை அதுன்னு வரும். அப்போவே பாண்டிச்சு எப்படி பேசிட்டு இருக்கார், அது யாரை சொன்னார்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அடிப்பட்ட நாயங்கன்றது. அந்த மாதிரி வந்து ஒரு டயலாகை போட்டு அவர் சொல்லுவார், நாயினுடைய திறமையை தலைவர் கூட இருக்கிற இவர் பார்த்துக்கிட்டார், என் திறமையை நீங்கள் பாருங்கள் அப்படி சொல்லிவிட்டு அப்படி பேக்கில் போய் ஒரு ரிவர்ஸ் எடுத்து அதை கண்ணாடி ஒடிச்சு குதிச்சுட்டு அப்படி இடைவெளின்னு சொல்கிறது, அதை விட வந்து ஒரு ஸ்டைலை உலகத்தில் எந்த நடிகராலும் பண்ண முடியாது.